ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஒய் பிளாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இ பைக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது எலக்ட்ரிக்கில் ஓடக்கூடிய இ பைக். பெட்ரோலோட விலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால நம்ம இ பைக் பார்க்க தான் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோன்னா, ஸ்ரீ மகாவீர் எக்கோ மோட்டார்ஸுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பாண்டி டு விலியன் ஒரு மெயின் ரோடு. வாங்க நம்ம போயிட்டு என்னென்ன மாடல் இருக்குது, என்னென்ன வெரைட்டி இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேர் உத்தரகுமார். பென்லின் டீலர்ஷிப் எடுத்திருக்கோம் பாண்டிச்சேரியில். ஸ்ரீ மகாவீர் எக்கோ மோட்டார்ஸ் நம்மளோட டீலர் நேம். இப்போ வந்து பெட்ரோல் விற்கிற விலைக்கு இப்போ யாராலையுமே பெட்ரோல் போட்டு பைக் ஓட்ட முடியல அப்படின்ன போது, இ பைக் போது நல்லா எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்கும் குட்டாக இருக்கும், நமக்கும் குட்டாக இருக்கும். பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுற காஸ்ட்டும் அவ்வளோ ஆகாது. பெட்ரோலோட காஸ்ட்டோட பார்த்திங்கன்னா பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுற காஸ்ட் கம்மியாக தான் ஆகும். இப்போது ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு வண்டி 30 கிலோமீட்டர் ஓடுதுன்னா, இது 10 ரூபாய்க்கு போட்டோன்னா 60 கிலோமீட்டர் அதேமாரி சாலிடாக ஓடும்ன்றது தான் கருத்து. இப்போ ஃபஸ்ட்டு இருக்குல்லண்ணா இந்த பைக்கு தான் பேசிக்கானே. ஆமாம், இது பார்த்திங்கன்னா பென்லின் 13 சொல்லுவாங்க. இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் தான். அதுமாரி ஃப்ரண்ட்டில் வர்றது டிஸ்க் பிரேக்கு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா டியூல் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க, ரெண்டுமே டியூல் சஸ்பென்ஷன் வரும். மோட்டர் பார்த்திங்கன்னா 250 வாட்ஸ் பிஎல்டிசி மோட்டர், 250 வாட்ஸ் பிஎல்டிசி மோட்டரு. அதுமாதிரி பேட்டரி பார்த்திங்கன்னா 48 வோல்ட்டு 22 Ah பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி தான். அதனால் ஒரு சார்ஜிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ரேஞ்ச் போடலாம். இதோட சார்ஜிங் யூனிட் செலவாகிறது பார்த்தீங்கன்னா 1.2 யூனிட் செலவாகும். 1.2 யூனிட்ஸ்னா நம்ம மேக்ஸிமம் 450 4 ரூபா 50 பைசா அந்த ரேஞ்சு நம்ம செலவு பண்ணோம்னா 60 கிலோமீட்டர் நம்ம போகலாம் சாலிடாக. எப்போ அப்படின்னா 2 லிட்டர் பெட்ரோல் போட்டு 60 கிலோமீட்டர் போகிறதுக்கு பதில் வெறும் 4 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணிவிட்டு 60 கிலோமீட்டர் போகிறன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான் அதுவும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்ட்டி, 4 to 5 இயர்ஸ் லைஃப் டைம் வரும். மோட்டர் கண்ட்ரோலுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி, சார்ஜர் 1 இயர் வரும். சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆகும். உங்களுக்கு நார்மல் 5-pin சார்ஜரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 15 amp சாக்கெட் இருந்தால் தான் போகணும்னு அவசியம் இல்லை. 5-pin சார்ஜரே நம்ம எங்கே வேணால் போட்டுக்கலாம், எங்கே போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த வண்டியில் இப்போ அப்படி அவ்வளோ எவ்வளோ இதோட ஆன்ரோட் ப்ரைஸ்னா எவ்வளோண்ணா வருது? ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா 65,000 வரும் உங்களுக்கு. மற்ற பைக்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இக்னிஷன் கீ மட்டும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட என்னென்னா இக்னிஷன் கீலையும் ஸ்டார்ட் பண்ணலாம், புஷ் பட்டன் சொல்லுவோம் காரில் இருக்கிற மாதிரி புஷ் பட்டன் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஹை லெவல் காரில் இருக்கிற மாதிரி புஷ் பட்டன் அந்த சிஸ்டமும் இருக்குது. ரிமோட்லேயும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வண்டி. ஆமாம், வண்டி டிஸ்க் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் அப்படின்னு இருக்குது. டிஸ்க் பிரேக் எந்த அளவுக்கு இருக்கும்? டிஸ்க் பிரேக் எஃபெக்ட் நல்லாயிருக்கும், எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இது இதில் இந்த மாடலில் இந்த ஒரு கலர் தான் இருக்குது. இது மாடல் எத்தனை கலர்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு பிளாக்கு ஒயிட் 3 கலர்ஸ் இருக்குது. ரெட்டு பிளாக் ஒயிட்டு 3 கலர்ஸ் இருக்குது. இந்த ரெட் கலரே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பார்க்குறதுக்கு பைக் ஆனால் சூப்பராக லுக்காகவும் இருக்குது பைக்கு. ஃபோன் சார்ஜிங் யூஎஸ்பி சார்ஜ் போட்டுக்கலாம். அதேமாதிரி ரிவர்ஸ் மோடும் இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா இப்போ லேடிஸ் என்ன திங்ஸ் எதனா வச்சுட்டு பார்க்கிங்கில் வச்சுட்டு வண்டி எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதில் ரிவர்ஸ் மோடும் இருக்குது. அதேமாதிரி ரியர் பிரேக் யூஸ் பண்ணும்போது ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம ஓடி ரன்னிங்கில் போகும்போது பிரேக் அடிக்கும்போது அது வேஸ்ட்டாக போகிற எனர்ஜியை நம்ம ரீஜென்ரேட் பண்ணி சார்ஜிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாடலில் அந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது நம்மளுக்கு.
பார்க்கறதுக்கு வண்டி வந்து ரொம்ப லுக்காகவும் பார்க்கறதுக்கு அட்ராக்டாகவும் இருக்குது. ஒரு ரெட் கலரில் ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் பைக்கு. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எனக்கு இ பைக் வேணும் அப்படின்னா இந்த பைக்கை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான பைக்கில் 60 கிலோமீட்டர், வெறும் 4 ரூபாயில் 60 கிலோமீட்டர் போகுதுன்றது ரொம்ப பெரிய விஷயந்தான். வாங்க நம்ம அண்ணகிட்ட வந்து நெக்ஸ்ட்டு பைக் என்ன இருக்குதுன்னு கேட்போம், நெக்ஸ்ட்டு பைக்கு பார்ப்போம். இந்த பைக் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா பென்லின் ஃபால்கன் சொல்லுவாங்க. இது ரேஞ்ச் என்னென்னா அந்த வண்டிக்கும் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் ஒரே சேம் தான். இதில் என்னென்னா பேட்ரி பேக்கப் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. பேட்ரி பேக்கப்னா 60 வோல்ட் 24 AH பேட்ரி. அதனால் என்னென்னா இதோட ரேஞ்ச் 70 கிலோமீட்டர் போகும். ஒரு சார்ஜிங்கு 70 கிலோமீட்டர் ஸ்பீட் நம்ம ரேஞ்ச். 70 கிலோமீட்டர் இதுக்கான சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 1.4 யூனிட் செலவாகும். 1.4 யூனிட்ஸ்னா 5.50 அந்த ரேஞ்ச் பண்ணுவோம். 5.50 பண்ணோன்னா அதான் வெறும் 5 ரூபாயில் 70 கிலோமீட்டர்ன்றது பெரிய விஷயம் தான். இப்போ 250 ரூபா கொடுத்தா கூட நம்மளால் போக முடியுமான்னே தெரியாது. 70 கிலோமீட்டர்ஸ் நார்மலாக பைக்கு இப்போ வச்சுருக்காங்கன்னா 250 ரூபா. இப்போ பெட்ரோல் போட்டாலும் 1 லிட்டர் பெட்ரோலோட விலை இப்போ 100 ரூபா விற்கிது. அப்படின்ன பட்சத்தில் இது வெறும் 5 ரூபாய்க்கு 70 கிலோமீட்டர்ன்றது ரொம்ப பெரிய விஷயந்தான். நம்மளோட ஃப்யூச்சர்லேயும் இ பைக் தான் வரப்போகுதுன்றதுனால இதை பற்றி யாருமே பயப்பட வேண்டியதும் இல்லை. ஐயோ இதை எடுத்துகிட்டா வேஸ்ட் ஆயிருமே அப்படின்ற வேஸ்ட்டு அப்படின்றதுக்கே இது மணி வேஸ்ட்டு அப்படின்றதுக்கே இது இடமே கிடையாது. மணி சேவிங்காக தான் இது. நல்லா வரங்காலத்தில் இன்னும் பெட்ரோலோட ரேட் அதிகமாகலாம். அப்படி அதிகமாக போது பெட்ரோலுக்கு கிடைக்காத பட்சத்தில் கூட ஃப்யூச்சரில் இ பைக் தான் அப்படின்ன போது நம்ம இ பைக் நம்ம வச்சுருந்தோன்னா ரொம்ப இதுவாகவே இருக்கும். வர வர இ பைக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ரேட் இருந்துச்சு இப்போ எவ்வளோ ரேட் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஏன்னா அதோட ஃப்யூச்சர்ஸும் அதோட கொடுக்குற இதுவும் நல்லா அதிகமாகவே இருக்குதுன்றதுனால அதோடய ரேட்டும் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம வாங்குறது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இப்போ கிடைக்குதுன்னா அப்போ இப்போயே நம்ம வாங்கி வச்சுட்டா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இது அதே தான் சேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கு டியூல் சஸ்பென்ஷன் எல்லாமே ஒரே சேம் தான். இதில் டிஸ்பிளேஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் உங்களுக்கு. அதேமாதிரி அந்த ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும், வண்டியோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதோட சீட் கெப்பாசிட்டியோட இதோட சீட் கெப்பாசிட்டி. அதேமாதிரி இதுலேயும் புஷ் பட்டனு ரிமோட் ஸ்டார்ட்டு இக்னிஷன் கீ மூணுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி சார்ஜர் ஃபோன் சார்ஜ் போடுறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வண்டி பார்க்குறதுக்கு ஃபுல்லாக லுக்காக இதுவும் நல்லா ஃபுல்லாக ஆக்சசரிஸும் எல்லாமே போட்டு நல்லாவே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இல்லை அக்சசரி ஆன் ரோட் ப்ரைஸில் எல்லாமே சேர்ந்து வரும். அக்சசரிஸ் வெஹிக்கிள் எல்லாமே சேர்ந்து தான் வெஹிக்கிள் இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் 75,000. ஆமாண்ணா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இஎம்ஐ பண்ணி தருவீங்களா அப்படின்ற டவுட் இருக்கும். இஎம்ஐ பண்ணி தருவீங்களா? இஎம்ஐ பண்ணலாம். அவங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவாங்க, பார்த்துட்டு சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம், கண்டிப்பாக பண்ணித்தரலாம். அப்படின்ன போது இதோட ஃபஸ்ட் பேமெண்ட்டு அப்படின்னு கொடுக்குறது எவ்வளோ? 20,000 மினிமம், 20,000 இருந்தால் எடுத்துக்கலாம். ஓகேண்ணா நம்ம நெக்ஸ்ட் பைக் பார்க்கலாம்ண்ணா. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பைக் பார்ப்போம். இது பேர் பார்த்தீங்கன்னா பென்லின் ஐகான் சொல்லுவாங்க. இது ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். டயரு டியூப்லெஸ் டயரு, டிஸ்க் பிரேக்கு, டியூல் சஸ்பென்ஷனு, அதேமாதிரி மோட்டரும் 250 வாட்ஸ் பிஆர்டிஎஸ் மோட்டரு. இதோட பேட்டரி பேக்கப்பும் எவ்வளோன்னா 60 வோல்ட்டு 24 AH பேட்டரி தான், ஒரே சேம் தான். இதில் என்னென்னா டிஸ்பிளே கலர்ஸில் வரும், அது கலர் டிஸ்பிளே எல்இடி கலர் டிஸ்பிளே வரும். அதேமாதிரி அசார்ட் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க, கார்லலாம் அசார்ட் சுவிட்ச் வச்சுருப்போம்ல, அதுமாதிரி அசார்ட் சுவிட்ச் இதில் வரும். கலர் டிஸ்பிளே வரும். அதேமாதிரி வார்னிங் லேம்பும் வரும். இப்போ பெட்ரோல்லாம் கார்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் லெவல் கம்மியாச்சுன்னா வார்னிங் லேம்ப் காமிக்கும். அதேமாதிரி இதில் வார்னிங் லேம்ப்ஸ் காமிக்கும் நம்மளுக்கு. இது அதாவது சார்ஜ் பேட்டரியோட சார்ஜ் குறைஞ்சிச்சுன்னா பேட்டரியோட சார்ஜ் குறைஞ்சிச்சு அப்படின்றது வார்னிங் லேம்ப் காமிக்கும். கலர் டிஸ்பிளேவோட பார்த்தீங்கன்னா சேம் டு ஏத்தர் மாடலில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஏத்தர் பைக் உண்டான டிசைன்ஸில் இதில் வரும். வண்டி பார்க்கறதுக்கே ஒயிட் கலரில் ரொம்ப லுக்காக அட்ராக்டிவாக இருக்குது. நீங்களே பாருங்கள், பைக் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப லுக்காகவே இருக்குது. இதுலேயும் அதேமாரி டிஸ்க் பிரேக்கு அந்த ஆப்ஷன் சேம் தான். டிஸ்க் பிரேக்கு ஃப்ரெண்ட்டில் வர டிஸ்க் பிரேக்கு, ரியர் ட்ரம் பிரேக்கு, டியூல் சஸ்பென்ஷன், பேசிக்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆப்ஷன் புஷ் பட்டன் ரிமோட் ஸ்டார்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆமாம், இப்போ ஆன்டி தெப்ட் அலாரம் பார்த்தீங்கன்னா 1,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து எல்லா பைக்கும் ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதிலே இன்பில்ட் எல்லாமே ஃபுல்லாகவே வரும். ஆன்டி தெப்ட் அலாரம் எல்லாமே எல்லாமே இன்பில்டாக வருதானே? ஓகேண்ணா வாங்க நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பைக் பார்ப்போம். அதில் கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது எல்லாமே பார்ப்போம். அண்ணா சொல்லுவாங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க.
இது பார்த்தீங்கன்னா பென்லின் ஆரான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல். இது ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 60 கிலோமீட்டர் ஸ்பீட் மேலே போகும். மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 வாட்ஸ் மோட்டர், பிஎல்டிசி மோட்டர். இப்போ ஸ்பீட் பிக்கப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 12 inches டயர், அதெல்லாம் 10 inches டயர். இது 12 inches டயர். இதுக்கும் டிஸ்க் பிரேக், ரியர் ட்ரம் பிரேக், டியூவல் சஸ்பென்ஷன், ஹெவி டிஸ்பென்ஷன் வரும். அதுமாதிரி பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72 volt 40 Ah பேட்டரி. அதேமாதிரி 10 amps சார்ஜர்னால 4 hours இதுவும் சார்ஜிங் ஃபுல்லாகிடும் உங்களுக்கு. இதுவும் ஃபுல்லாகிடும். அதேமாதிரி உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். அப்போ என்ன ஆகணும், ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும்போது கீழே இடிக்கிறதோ ஸ்லோப்பில் போகும்போது இடிக்கிறதோ வரது இல்லாமல் இருக்கும். அதேமாதிரி ரியர் பிரேக் யூஸ் பண்ணும்போது ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமும் இதில் வரும் உங்களுக்கு. யூஎஸ்பி சார்ஜ், புஷ் பட்டனு, ரிமோட் ஸ்டார்ட் எல்லாமே இதுலேயும் வரும் உங்களுக்கு. இப்போ முன்னாடி பார்த்த மூணு பைக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாதுண்ணா? ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை, இதுக்கு கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன். கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் இது பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங்க்கு எக்கோ மோடில் நம்ம யூஸ் பண்ணோம்னா, எக்கோ மோட்னா ஒரு 45 to 50 kilometers ஸ்பீடில் போகிறோம்னா உங்களுக்கு 120 kilometers ரீச் ஆகும். ஒரு சார்ஜிங் 120 kilometers வரும். இது சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம்ஸ்னா 2.5 units செலவாகும். 2.5 8 to 9 rupees அந்த ரேஞ்ச் வரும். வெறும் பண்ணோம்னா 120 kilometers நம்ம சாலிட்டாக. அதான் ஒரு 9 rupees பண்ணனா 120 kilometersன்றது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா இது அதோட இது டபுள் மடங்கு இருக்குது. இதில் பெரிய பேட்டரி அதனால் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அதான் 72 volt 40 Ah பேட்டரி போடுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 volt 22 Ah பேட்டரி. இது 40 Ah பேட்டரினால பேட்டரி பேக்கப் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு 120 kilometers டிஸ்டன்ஸ் போடலாம் நம்ம சாலிட்டாக யூஸ் பண்ணலாம். ஓகேண்ணா, வண்டி பார்க்குறதுக்கும் நல்லாவே லுக்காக இருக்குது. ஒரு விஸ்பா மாடல் மாரியே இருக்குது. சீட்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுலேயும் அந்த புஷ் பட்டன் எல்லாமே இருக்குது. புஷ் பட்டன், ரிமோட் ஸ்டார்ட் எல்லாமே வரும். இதுவும் டிஜிட்டல் மீட்டர் தான். ஆமாம், டிஜிட்டல் கலர் டிஸ்பிளே தான். இதுவும் டிஜிட்டல் கலர் டிஸ்பிளே. இதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ்னா எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா? 95 வரும் சார். 95 ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வருது. அப்போ இதை இஎம்ஐயில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இதுக்கு 30,000 மினிமம் பண்ணணும். 30,000 மினிமம் கட்ட வேண்டியது இருக்கும் இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா. இதை மற்ற பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது வெறும் ஒரு 20-25,000 தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அதோட டபுள் மடங்கு போகலாம் நீங்கள். ஒரு 120 kilometers நான் இங்கேருந்து ஒரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் 20 kilometers ஒர்க் தான் போகிறேன் அப்படின்னா ஒரு 2 days 1 day சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 2 days வச்சு ஓட்டுற அளவுக்கு வந்து வண்டி நல்லாவே இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷனாக இதோட ஸ்பெஷல்னால் ரேஞ்ச் அதிகமாக போகிறதுனால இப்போ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்களுக்கு உங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் ஒரே சேம் தான். வாட்டர் ப்ரூஃப் மோட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் மோட்டர் தான். இதோட பேட்டரியோட வாரண்டி எத்தனை இயர்ஸ்? பேட்டரிக்கு 3 years வாரண்டி, மோட்டருக்கு 2.5 years வாரண்டி, கண்ட்ரோலருக்கு 2 years வாரண்டி, சார்ஜர் 1 year வாரண்டி. சார்ஜர் ஆட்டோ கட் ஆகும். இப்போ ஃபுல் சார்ஜிங் ஆச்சுன்னா ஆட்டோ கட் ஆகிடும். அதேமாதிரி பேட்டரி பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள், தனியாக நம்ம ரிமூவ் பண்ணி சார்ஜ் போடலாம், வண்டியில் வச்சு சார்ஜ் போகலாம். எல்லா மாடலும் எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ ஒரு வண்டிக்கு 2 batteries எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணிக்கிட்டால் இன்னும் அதிக கிலோமீட்டர் போகும் அப்படின்றாங்க. அது எப்படிண்ணா, அது பாசிபிளா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வெயிட் பார்த்தீங்கன்னா 20 kg வரும். இப்போ அது கூட நம்ம எக்ஸ்ட்ரா பேட்டரி நம்ம ஆட் பண்ணோம்னா அதுவும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது மைலேஜ் குறையும், அந்த ரேஞ்ச் வராது. பேட்டரி எப்படி வாங்கி வச்சுக்கோங்கன்னா, இது வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பேட்டரி சார்ஜ் போட்டு வீட்டில் வச்சுட்டு பேட்டரி மாற்றி யூஸ் பண்ணலாமே தவிர வண்டியில் வச்சு போகிறது மைலேஜ் கம்மியாகும், ஸ்பீடும் நம்மளுக்கு ரிடியூஸ். மைலேஜ் கம்மியாகும்னா அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது மைலேஜ் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஒரு பேட்டரி இப்போ நம்ம தனியாக நான் வாங்கி வச்சுக்கணும், எனக்கு ஒரு பேட்டரி தனியாக தேவைப்படுது அப்படின்னா ஒரு பேட்டரியோட ப்ரைஸ் வரும்? பேட்டரி பார்த்தீங்கன்னா இது ஐஸ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 35,000 வரும் சார். ஹை ஸ்பீடு வந்து 35,000. இதுவே நார்மல் மீடியம்னா 25,000. இப்போ இதோட இன்சூரன்ஸ்லாம் நீங்கள் 1 year போட்டு தரீங்களா? இப்போ பைக்ஸ்லாம் 5 years போட்டு தராங்க அப்படின்னா 1 year வரும். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 years போட்டு தரணும். அதே 5 years தான் போட்டு தரீங்க இன்சூரன்ஸும். இந்த எமர்ஜென்சி பார்க்கிங் அசிஸ்டன்ஸும் ஒன்று இருக்குது. ஏன்னா இது வண்டி ஸ்டார்ட் ஆனால் நாய்ஸும் வராது, வைப்ரேஷன் எதுவுமே வராது, எக்கோ பொல்யூஷன். ஏன்னா எல்லா இடத்துலையும் டஸ்ட் அதிகமாக இருக்குது, பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த மேக்ஸிமம் கான்செப்ட் இது எட்டு வந்தது. இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகிருக்கிறது தெரியாதனால பசங்க என்ன பண்ணுவாங்க, தெரியாமல் வண்டி ஆக்சிலேட் கொடுத்தானா வண்டி மூவ் ஆகிடும். அதனால் என்னென்னா பார்க்கிங் அசிஸ்டன்ஸ் சுவிட்ச் ஒன்று இருக்குது. அது இருக்கும்போது நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி அந்த சுவிட்சை ஆன் பண்ணால் மட்டும்தான் வண்டி மூவ் ஆகும், அதர்வைஸ் மூவ் ஆகாது. இதில் அந்த ரிவர்ஸ் மோட்டர், இது பார்த்தீங்கன்னா 2500 watts மோட்டர்னால ரிவர்ஸ் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா ஐ ஸ்பீட்னால ரிவர்ஸ் இதில் வராது. மற்ற எல்லாத்துலேயும் மாடலே ரிவர்ஸ் இருக்கும். இது ஹை ஸ்பீடு மோட்டார்ன்றதுனால ரிவர்ஸ்னால் டப்புன்னு வந்துட போகுது, ரொம்ப ஸ்பீடாக இருக்க போகுதுன்றதுனால ரிவர்ஸ் ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் நீங்கள் இந்த சர்வீஸ் வந்து எத்தனை விஷயம்
இல்லை இப்போ இயர் மார்ச் 10 தான் ஓப்பன் பண்ணது. நல்லா ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இது பண்ணுறாங்க. ஆல்ஓவர் பார்த்தீங்கன்னா ஆல்ஓவர் இந்தியாவில் மட்டும் 200 டீலர்ஸ் மேலே இருக்காங்க பென்லின் பிராண்டு. சவுத் சைடில் மட்டுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே ஆல்மோஸ்ட் 35 டீலர்ஸ் மேலே இருக்காங்க பென்லின் பிராண்ட். இப்போ பாண்டிச்சேரியில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம் பென்லின் மெயின் டீலர் நம்ம தான் எடுத்திருக்கோம். இப்போ பாண்டிச்சேரியில் அண்ணன் தான் வந்து ஃபஸ்ட்டு டீலர்ஷிப் எடுத்திருக்காங்க. அதேமாரி பைக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இ பைக்ஸு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து விசிட் பண்ணுங்கள், வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. அண்ணங்கிட்ட எல்லா டீட்டெயிலுமே கேளுங்கள், அண்ணன் எல்லாருமே சொல்லுவாங்க. நாங்களும் இந்த வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது ஒன்று ஒன்றுமா தனித்தனியாக சொல்கிறோம், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று ஒன்றுலேயே இருக்குது, சீட்டு இதில் எவ்வளோ வைக்க முடியும், கெப்பாசிட்டி எல்லாத்த பற்றியுமே நாங்களும் தனித்தனியாக உங்ககிட்ட சொல்கிறோம். நீங்கள் நேராகவும் வந்து பார்க்கலாம், அண்ணனே அட்ரஸ் சொல்லுவாங்க. ஸ்ரீ மகாவீர் எக்கோமோட்டாஸ், நம்பர் 8 வில்லியனூர் மெயின் ரோடு, மூலகுளம், 6 பாண்டிச்சேரி, 6050010. அதாவது இது எங்கே இருக்குன்னா வச்சுங்களேன், பாண்டி டு வில்லியனூர் மெயின் ரோடு மூலகுளம் டேர்னிங் நீங்கள் வளைஞ்சிங்கன்னா பாலம் ஏறுறதுக்கு முன்னாடியே செண்பகா சர்வீஸ் சென்டருக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இருக்குது, நியரஸ்ட் வருது. நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து பாருங்கள், அண்ணங்க அண்ணங்கிட்ட கேளுங்கள், அண்ணன் தெளிவாக எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வண்டியோட ரேட்டும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது, மைலேஜும் அதிகமாக போகிற மாரி இருக்குது, உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இங்கே மார்க்கெட்டு போகிறேன், இங்கே பக்கத்தில் தான் போகிறேன் அப்படின்னா கூட கம்மியான ரேஞ்சில் வாங்கிக்கலாம், ரொம்ப கம்மியாகவே இருக்குது, ரொம்ப சீப்பஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா இதில் உங்கள் மணி கன்ஃபார்ம் வேஸ்ட்டே கிடையாது, மணி இதில் வேஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷனே உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா மணி அந்த அளவுக்கு சேவ் தான் நீங்கள் பண்ணுறீங்களே தவிர, ஒரு நாளைக்கு நீங்கள் மினிமம் பெட்ரோல் எவ்வளோ போடுவீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 100-150 போடுறீங்களா, முன்னாடி அது 100-150 போட்டிருப்பீங்க, இப்போ 200 போட்டாலே யாருக்குமே பத்தாது. 80 ருபீஸ் நம்ம சார்ஜிங் டைம் செலவு பண்ணோம்னா 800 கிலோமீட்டர் போகலாம். ஒரு மாதத்துக்கு நீங்கள் 800 கிலோமீட்டர் ஓட்டினா கூட 80 ருபீஸ் தான் நம்ம யூசேஜ் இருக்குது சார். நீங்கள் வெறும் 10 பைசா அந்த ரேஞ்சு தான் நம்மளோட இது எல்லாம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 100 ரூபா செலவு பண்ணிங்கன்னா போதும், 100 ருபீஸ் வெறும் 100 ருபீஸ் மட்டும் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா போதும், ஒன் மந்த் வச்சு ஓட்டலாம், நீங்கள் 1000 கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபா, ஒரு நாள் அது ஒரு நாளில் காலி ஆயிரும். நீங்கள் அதையும் யோசிச்சு பாருங்கள், 1 லிட்டர் பெட்ரோல் வந்து விலை 100 ரூபா, இது 1000 கிலோமீட்டர் போனாலும் அதே 100 ரூபா தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பார்த்து வண்டி வந்து வாங்குங்க. அண்ணன் நல்ல பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஏஆர்ஐ அப்ரூவல் சர்டிஃபிகேட்டட் வெஹிக்கிள்ஸ், அதனால் ஒரு ஒரு வண்டியும் நம்ம சொன்ன மைலேஜ் இல்லாமல் ஏஆர்ஐயில் சர்டிஃபிகேட்டட் கொடுத்த வண்டி தான் இது. அதனால் நம்ம சொன்ன மைலேஜ்லேருந்து வண்டியில் இருக்க குவாலிட்டி எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும், எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்கும், வாரண்ட்டி அண்டு வாரண்ட்டி. இப்போ நீங்கள் இது புது பைக்கு, எனக்கு பெட்ரோல் பைக் தான் வேணும், புது பைக் பெட்ரோல் பைக் வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துல கிளச் பிளேடு தேஞ்சால் கூட இதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, இதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, இதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்னு ஷோரூமில் கேட்பாங்க. ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை, மினிமம் 1 இயர்லேருந்து 2-3 இயர் வரைக்குமே வாரண்ட்டி இருக்குது. அதனால் நீங்கள் கன்ஃபார்ம் வந்து பார்க்கலாம், வந்து பாருங்கள், அண்ணன் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு நல்லா சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள், வண்டியை வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் கூட ஓட்டி பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா தான் உங்களோட கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கும்னு கரெக்டாக தெரியும், வண்டியும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஓட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட வண்டி கம்ஃபர்டபுள் பார்க்க முடியும். ஸ்பீட் பிக்கப் எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. மறக்காமல் நம்ம என்ன பண்ணுங்கன்னா பிஒய் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு. பிஒய் பிளாக்ஸை கண்டிப்பாக பிஒய் பிஒய் பிளாக்ஸ் பிஒய் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நான் இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் வரும், மறக்காமல் அப்டேட் வரும், எல்லாமே பாருங்கள். இந்த மாடலோட அண்ணன் 4 மாடலோடு இல்லாமல் இன்னும் அதிக மாடல் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதோட அப்டேட்ஸும் நாங்கள் கண்டினியூவாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. இப்போ நம்ம இந்த பார்த்துட்ருக்க மாடல் வந்து ரிமோட்டாலே அன்லாக் பண்ண முடியும், ரிமோட்டாலே ஆன் பண்ணிக்கலாம், ரிமோட்டாலே ஆஃப் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம், எல்லா ஃபெசிஃபிகேஷனுமே இருக்குது. அதான் பைக் தீஃப்ட் அலாரமும் இதிலே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புஷ் ஆட்டும் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய காரில் இருக்க மாதிரி. அது இதில் ரிவர்ஸ் மோடும் இருக்குது, அதனால் பைக்கு வேணாலும் ரிவர்ஸ்லேயும் எடுத்துருக்கலாம்.
நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதே அன்லாக் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. பாருங்கள், அதுக்கான ரிமோட்டும் ரொம்ப அழகாகவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரிமோட் நல்லாயிருக்கு, அப்படியே டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். செம்ம, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் செம்மையாக ஒரு இ பைக்னால் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்க்கறதுக்கு நல்லா லுக்காகவும் நல்லா அக்ரெசிவாகவும் இருக்குது. ஒரு ரெட் கலரில் பார்க்கறதுக்கு நல்லா ஃபுல் ஆக்சஸ் சர்வீஸும் போட்டு நல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸோடு நல்லா ஃபுல் ஆக்சஸ் சர்வீஸோடு இருக்குது. சீட்டோட பூட்ஸ் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் வைக்கிறதுக்கு அதிகமான அளவே கெப்பாசிட்டி இருக்குது. நம்மளால் அதிகமாக கூட லக்கேஜ் வச்சுட்டு வெளில எடுத்துகிட்டு போயிட்டு வர முடியும். லக்கேஜ் வைக்கிற இடத்துல ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, இருட்டாக இருக்க போது லைட் போட்டுக்கலாம் லக்கேஜ் வைக்கிற இடத்துல. வண்டி டோட்டலாகவே நல்லாயிருக்கு, ஒரு குட் லுக்கில் இருக்குன்னு சொல்லலாம். டிஜிட்டல் மீட்டர், வண்டி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. கீ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், புஷ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், காரில் இருக்க மாதிரி புஷ் ஸ்டார்ட்டும் இதில் இருக்குது. அதில் ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிரும், அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கு பைக் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ரெண்டாவது பார்த்துட்ருக்க மாடலும் நல்லாவே ரொம்ப லுக்காகவே அட்ராக்டிவாகவே இருக்குது. ஒரு ப்ளூ கலரில் வண்டி பார்க்கறதுக்கு நீட்டாக நல்லாயிருக்கு. ஃபுல்லாக ஆக்சசரிஸ் போட்டு ஃபுல் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லா இடத்துலையுமே ஃபுல் கார்டு போட்டு தான் இருக்குது வண்டி பார்க்கறதுக்கு. வண்டி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம சீட்டை ஓப்பன் பண்ணலாம். சீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு லக்கேஜோட கெப்பாசிட்டி, வைக்கிற கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். இதுலேயும் லக்கேஜ் நிறையாவே வச்சுக்கலாம், நல்லாவே இருக்குது. சீட்ஸும் நல்லா சாஃப்டாக எல்லாமே நல்லா இருக்குது. வாங்க நம்ம கீ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது வந்து ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது. இதுலேயும் ரிமோட் இருக்குது, கீயாலையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். காரில் இருக்க மாதிரி புஷ் பட்டனும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படின்ட்டு கியரும் இருக்குது. நம்ம இவ்வளோ கிலோமீட்டர் இவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், ஃபஸ்ட்டு நார்மல் ஐ எல்லாமே இதுலேயும் இருக்குது. இந்த சைடு அப்படியே பார்த்திங்கன்னு வச்சிங்களா, நம்மளோட பேட்டரியோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு காலியாக இருக்குது அது முதல் கொண்டு எல்லாமே இருக்குது. வண்டி இதுவும் ரொம்பவே நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் பைக்குனா ஒயிட் கலரில் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது. வாங்க அதை பற்றி என்னன்னு பார்ப்போம். இதோட சீட்டுமே நல்லாவே பெருசாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. வண்டி ஒயிட் கலரில் செம லுக்காக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி இதோட லக்கேஜ் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். இதுலேயுமே நம்மளால் லக்கேஜ் வச்சுக்க முடியும் அதே அளவுக்கு. அதேமாரி லைட்டும் கொடுத்துருக்காங்க லக்கேஜ் வைக்கிற இடத்துல. சீட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாகவே நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் சீட்டும். வாங்க இப்போ கீ ஸ்டார்ட் பண்ணிப்போம். இதை இதுலேயுமே டிஜிட்டல் மீட்டர் நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது மீட்டர். பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டி ஆக்சிலேட் பண்ணிகிட்ருக்கோம், வண்டி மூவ் ஆகுது, தெரியுது உங்களுக்கு. அப்படியே கீழே போய் பார்ப்போம். டயர் பாருங்கள், டயர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டுருக்கு. அதை தான் அப்படியே டிஜிட்டல் மீட்டரில் காட்டுது. வண்டி பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. பின்னாடி டேஞ்சர் லைட்லேருந்து இண்டிகேட்டர் லைட்லேருந்து எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு அட்ராக்டிவாக இருக்குது இந்த பைக் பார்க்கறதுக்கு, நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். பாருங்கள், 29, 28 அப்படியே ஸ்லோவாகிட்டே வருது. வண்டி பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராக நல்லா இருக்குது. நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், ஒரு விஸ்வா மாடலில் இருக்குது இந்த பைக்கு. வாங்க பார்ப்போம் நம்ம. சீட்மே இதுவும் சூப்பராகவே இருக்குது. அப்படியே விஸ்வா மாடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. வண்டி பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. இதுக்குமே ரிமோட்டு அண்டு கீ
இதோட டிக்கியோட கெப்பாசிட்டி பாருங்கள். இது முன்னாடி பார்த்த அளவுக்கு அந்தளவுக்கு அதிகமாக இல்லைனாலும், ஏன்னா இதோட பெரிய பேட்டரி யூஸ் பண்ணுறதுனால மீ ஒரு அதோட கொஞ்சம் கம்மியாக தான் நல்லாயிருக்கும். அப்படியே பாருங்கள், டிஜிட்டல் மீட்டர் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாகவே இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. டிஜிட்டல் மீட்டர் வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டுருக்கு, ரேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வண்டி பாருங்கள் 75 வரைக்கும் போகுது, இதோட ஹையஸ்ட் ஸ்பீடாக 75 வரைக்கும் போகுது. வாங்க நம்ம வீல் பார்ப்போம். வீல் பாருங்கள், வண்டி ஃபுல்லாகவே பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக நல்லா இருக்குது. வண்டி பார்க்கறதுக்கு இப்போ பாருங்கள், இதில் தனியாகவே பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட்டு ஸ்டாப் எல்லாமே அந்த காரில் இருக்க மாரி, ஐஎன்எல் காரில் இருக்க மாரியே கொடுத்துருக்காங்க. வண்டி நல்லா இருக்குது, எல்லோரும் வந்து பாருங்கள். மகாவீர் எக்கோ மோட்டார்ஸ். We'll be right back.